ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நந்தி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த முதல் ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, மகிமை உள்ள தேவனே, இந்த மகிழ்ச்சியான கால நேரத்துக்காய் நன்றி. இந்த செப்டம்பர் மாதத்திலும் இரண்டாவது வாரத்திலே உம்மை ஆராதிக்கும்படி தேவன் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வீடுகளிலே ஆராதித்த நாங்கள் இன்றைக்கு சபையாய் கூடி ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆலயத்திலே நீர் எழுந்தருளும்படியாய் ஜபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரே உம்மை உண்மையாக ஆவியோடு தொழுது கொள்ள தேவ ஆவியானவர் கிருபை பாராட்டும். உம்முடைய பிரசன்னங்களை ஆண்டு கொள்ளட்டும். நீர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஸ்தோத்திரம். உட்காரலாம். நல்ல கைத்தட்டி. பின்னால இருக்கிற, முன்னால இருக்கிற, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பாடுவோ. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஏமே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. இந்த கால விழில உம்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. அவன் நம்மை நினைத்திருக்கிறார். நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிட்டு இந்த காலவெளியில் அவரை விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம் அப்பா. ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும்.
நம்பும் மனிதர்கள் யாவரையும் பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம்மையே நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மந்தையே நம்பியிருப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்வோமா? ஓ ஹலலூயா! எல்லாருடைய சத்தமும் ஓ மேலே எழும்பும்படியாக இந்த காலவேளை ஆலயத்திலே வந்திருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்வோம். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், ஹலலூயா! உம்மையே நம்பியிருப்பே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கரங்களை கூப்பி வாய்களை திறந்து நம்முடைய ராஜாதி ராஜாவை நம்பி வந்திருக்கிற நாம் ஓ இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. ராஜாதி ராஜாவை நம்பி வந்திருக்கிற நாம் இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்டு போவதில்லை. ஓ ராபா சந்த ராபா கபா, அவரை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வார்கள். அவரை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் செழித்திருப்பார்கள். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. இந்த காலவெளியில தேவ ஜனமே, நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை கைவிடாத தேவன். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஓ நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி எல்லாருடைய வாயிலும் ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும், தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய நாவம், எல்லாருடைய நாவம், புருஷன்மார் ஓ ஸ்திரிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், எல்லாருடைய நாவிலும், எல்லாருடைய நாவிலும் கர்த்தரை உயர்த்துகிற துதி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில நாங்கள் உம்மை நம்பி வந்து ஆண்டவரே சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இந்த நீர் இங்கே இறங்கி வந்திருக்கிறீர், அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை இந்த இடத்துல இறங்கட்டும், உங்க மகிமை இந்த இடத்துல இறங்கட்டும், உங்க வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும் அப்பா. துதிகளை சிங்காசனமாய் அமைக்கிற தெய்வமே, துதிகளின் மத்தியிலே வந்து வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.
உம்மை புகழ்ந்து உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை நல்ல கரங்களை தட்டி ஓ ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை ஆராதனை உங்களுடைய தொடுதல் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறனையா உங்களுடைய தொடுதல் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய தொடுதல் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் உமக்கு தானே அப்படியே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நேர் முழங்கால் படியிட்டு இந்த காலவெளியில ஆராதனைக்கு உரிய அந்த ராஜாதி ராஜாவிடத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஓ ஹல்லேலூயா எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே நேர் முழங்கால் படியிட்டு உகந்த காணிக்கையாய் எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா அன்றைக்கு நோவா ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கண்களிலே கிருபை பெற்ற நோவா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் பேழையை உண்டாக்க சொன்னது பேழையை உண்டாக்கின பொழுது தேவன் சொன்னதை நிறைவேற்றினார் அவர் பேழையில் இருந்து 150 நாட்களுக்கு பிறகு பூமியிலே வெளியே வரும்போது கர்த்தரை தொழுது கொண்ட பொழுது ஆண்டவர் அவருடைய பலியை நுகர்ந்து கொண்டார் இருக்கிறது இந்த காலவெளியில் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே இன்றைக்கு உங்கள் பலிகளை கர்த்தர் நுகர்ந்து கொள்வாராக நுகர்ந்து கொள்வாராக அப்படியே ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணித்து சொல்ல போகிறோம் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாந்து மகிழுமையா எல்லாரும் பாடுமா நுகர்ந்து மகிழுமையா எஸ்லோ ஊகந்த காணிக்கையா
ஒப்புக்கொடுத்து ஒப்புக்கொடுத்து ஓ ஹல்லேலூயா தகப்பனே தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் என் வாழ்க்கையில எஸ்வே அப்படியே ரெண்டு கரங்களை கூப்பி சொல்லுங்க பார்க்கலாம் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே ஓ உம்மை தேட முடியாதபடி உம்மை ஆராதிக்க முடியாதபடி ஓ இன்னும் அவரை சுற்றி சேர முடியாதபடி ஆண்டவா உம்முடைய முன்னால் வைக்கிறேன் மீண்டும் என் வாழ்க்கையை தலை தூக்காமல் அது மாண்டு மடியற்றும் ஆண்டவரே ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையில தேவனோடு நெருங்கி வர முடியாதபடி ஓ அவரோடு பேச முடியாதபடி அவரை பார்க்க முடியாதபடி ஊகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா வெளிச்சம் நாங்கள் உமத்தாய் சுழவிடுவோம்ராஜா உமத்தாய் சுழர்விடுவோம் ஆனந்த தைலத்த அபிஷேகத்தால் கைகளை உயர்த்தி மகிமை 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 மாறாயணே மகிமை மகிமை எழும்பி நின்று மகிமேன் மேதிக்கும் போது இறங்கின மேகமே சேர்ந்து துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும்
மகிமையால் நிரப்புவே ஆலயம் முழுவதோ மகிமையால் நிரப்புவே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கிவார் எல்லாரும் எல்லாரும் சொல்லுவோம் மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே கையளவும் மேகந்தா பெருமலை பொழிங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் எந்த செயலோ அருள் மலை வேண்டுமே எஸ் 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 அருள் மலை வேண்டும் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் பரலோக தந்தையே எங்கள் தேசத்துக்கு உண்டு அருள் மழை வேண்டும் எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த கடுமையான சூழ்நிலைகள் முற்றிலும் மாற்றப்படட்டு இந்த காலவெளியிலும் நம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் நம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம் கையளவு மேகத்தில் அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொன்றிலும் நம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படி ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா அன்றுவரே ஒவ்வொரு மேலும் நம்முடைய கிருபையின் பிரசன்னம் இறங்கட்டும் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே குறிச்ச நேர தியானத்திற்காக நாகுமி புஸ்தகம் சின்ன திருக்க தரிசன புஸ்தகத்துல நாகுமி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய காட்சிக்கு வழிகளை கெடுத்து போட்டால் திரும்பி வரும் தேவ மகிமை யாக்கோவின் மகிமை திரும்பி வந்தது போல இஸ்ரவேலின் மகிமை நான் என்ன செய்வேன் திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசின பெருமையாக்குகிறவன் யார் அவனுடைய காரியம் என்ன என்பதை நாம் கவனித்தோம் யாக்கோவின் மகிமை எப்படி திரும்பி வந்தது என்பதையெல்லாம் கடந்த வாரத்திலே கவனித்தோம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் மகிமை என்பது மகிமை என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே சொன்னேன் மறுபடியும் ஞாபகம் ஊற்றுகிறேன் காணக்கூடாத தேவனின் காணக்கூடிய வெளிப்படையாக சேவலுக்கு பேர் என்னது மகிமை எல்லாரும் சொல்லுங்க காணக்கூடாத தேவனின் காணக்கூடிய வெளிப்படையாக சேவலுக்கு பேர் என்னது மகிமை the visible manifestation of the invisible God அப்ப மகிமை என்றால் என்னன்னு சொன்னேன் சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷத்தின் வெளிச்சம் என்று பார்த்தோம் இயேசு யாருக்குள்ளெல்லாம் வருகிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த மகிமை உண்டாயிருக்கும் என்று சொன்னேன் மகிமை என்பது தேவனுடைய வல்லமை என்று சொன்னேன் மகிமை என்பது அவருடைய பிரசன்னம் என்று சொன்னேன் மகிமை என்பது அவருடைய அற்புதத்தின் வெளிப்பாடு என்று சொன்னேன் மகிமை என்பது அபிஷேகத்தினுடைய வெளிப்பாடு என்று உங்களுக்கு சொன்னேன் மகிமை என்பது ஓ ஸ்தோத்திரம் அவருடையதான சுபாவம் இழந்து போன தேவ மகிமையை தாவீது ராஜாவின் நாட்களிலே அந்த மகிமை திரும்பி வந்ததாக பார்க்கிறோம் அந்த மகிமை திரும்பி வருவதற்கு தாவீதின் நல்ல நோக்கம் இருந்தது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாய் இருந்தபடியினாலே
அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் சற்று கவனித்தோம். அப்ப என்னைக்கு தாவீது சத்துருக்களின் இடத்தில் இருந்து தேவனுடைய பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வர அவர் முயற்சி எடுத்தானோ அன்றைக்கு அந்த மகிமை திரும்பி வந்ததாக நாம் வேதத்திலே வாசித்தோம். அவன் தவறான வழிமுறைகளை கையாண்ட பொழுது கர்த்தர் அங்கே அடி கொடுத்து அவருடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்ததை நாம் அங்கே கவனித்தோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தவறான ஒரு சில சூழ்நிலை நாம் பிறலைக்கு ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த பிரமாணங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப அந்த தேவ மகிமையை அவர்கள் புதிய ரகத்துல ஏற்றின பொழுது அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அடிவெடுத்ததாக வேதத்திலே வாசித்தோம். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னேன், புதிய ரதம், அந்த புதிய ரதத்துல தேவனுடைய மகிமை ஏற்றப்படாது. ஆண்டவர் என்ன மோசை மூலமா நியாய பிரமாணத்தை கொடுத்தாரோ அந்த நியாய பிரமாணத்தின்படி தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக் கொள்கிறதாய் மாற வேண்டும். அதுதான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். புதிய ரதம், இந்த நியூ சேரியட் அப்படின்னா என்ன? இன்னைக்கு பழைய பாட காலங்களில் தேவ மகிமை யாக்கோபின் மகிமை திரும்பி வந்தது போல் இஸ்ரவேலின் மகிமை என்ன வருமா திரும்பி வரும். அப்போ யாக்கோபின் மகிமை திரும்பி வருவதற்கு தாவீது முயற்சி எடுத்தார். தாவீது முயற்சி எடுத்தார். அப்ப தாவீதுடைய முயற்சியில அவருடைய வழிமுறை தவறா போகும்போது கர்த்தர் அதை மாற்றி அமைத்தார். கர்த்தர் அதை மாற்றி அமைத்தார். என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் தேவனை பெற்றிய சுமகனும் ஆனா அவங்க வழிமுறை தவறி புதிய நகரத்துல அதை கொண்டு வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவங்களை கடந்த வாரத்தில் உங்களோடு பேசினேன். இன்றைக்கும் புதிய ஏற்பாடு திருச்சபைக்கும் ஆண்டவர் தன்னை மகிமையை வைத்திருக்கிறார். கையில நிதி ஆமேன் என்று சொல்லுவோம். அப்ப அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நிறைய நேரங்கள நியூ மெத்தட் அப்படின்னு சொல்லி பல நியூ மெத்தடுகளை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அறிவியல் காரியங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாததாக ஆண்டவருடைய வார்த்தை செய்யாது மாறாது. அன்னை நாட்களிலே திருச்சபைகளிலே தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு தேவன் விரும்பினதெல்லாம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், ஹோலினஸ். ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துல விரும்பினதெல்லாம் பரிசுத்தம். அன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் கூடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணிருக்கு? பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாங்க, பேசினா யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு சத்துணவு போடுகிறாங்க. நான் சொல்றேன், சபை கூடி வருவதற்கு சத்துணவு அவசியம் இல்லை. என்ன வேண்டாம், பசங்க சோறு போட்டா நிறைய பேர் வருவாங்க. நான் சொன்னேன், அவங்க சாப்பாட்டுறாங்களா இருப்பாங்களா ஒழிச்சு கடவுளுக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. இயேசுநாதர் இந்த உலகத்துல வாழ்ந்தபொழுதுமே ஒரு கும்பல் எப்பவுமே இயேசுநாதர் எதிர்பார்த்தது என்னதான்? சாப்பாடு எப்பத்தருவர் அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் அவர் பங்கிட்டு கொடுத்தார். இயேசுநாதத்துல வந்தவர்கள் அவர் ஒரு நாள் பெருமையா அனுப்பினதில்லை. அதனால இன்னைக்கும் ஒரு கூட்டம் எங்களுக்கு சோறு போடுகிற கூட்டமா இங்க சோறுதான் நிறைய போடுவாங்க. ஆனா தேவ மகிமை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப தேவ மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தின்படி தேவ மகிமை இறங்கி வந்தது. இன்னைக்கு ஆலயத்துல ஆத்தம் பாட்டம்தான் அதிகமா இருக்கு. ஆலயத்துல என்ன இருக்கிறது? நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கோ அங்க தேவ மகிமை என்ன செய்யும்? இறங்கி வரும், இறங்கி வரும். வேதாகமத்தில் நல்லா வாசித்து பாருங்க, எங்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் இருந்ததோ அங்கெல்லாம் சீஷருடைய தொகை பெருகிட்டே போனது. சொன்ன கர்த்தருடைய வசனம் இந்த பேரின்பர்களா சிசாமிசாரா சபையில இருக்கிறதுனால கர்த்த ஜனங்களை ஆணையத்துக்கு கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளை தந்தி தேவனுடைய நாமத்தை மகிமை நடத்துறோம். அதை தவிர ஆத்தல் பாட்டம் ஆராதனை இருக்கணும். ஆனா ஆராதனை நடுக்கம் தேவ ஆலயத்தில் உண்டாகணும். தேவ ஆலயத்தில் உண்டாகணும்.
நீங்களும் நானும் மாற வேண்டும். மோசியுடைய நாட்கள்
அப்படின்னா ரெண்டு காரியத்தை கவனிக்கிறோம். முதலாவது இந்த பெட்டியை என்ன செய்யணும், கோல்களை சுமக்கணும்.
ரெண்டு
இருந்தால் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள், ரெண்டு பேர் வாசனத்துக்கு அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். அதுதான் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்பது தான் தோல் மேலே சுமப்பது. என்ன சுமப்பது? அப்ப தேவ மகிமை வரணும்னா நம்ம எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இரண்டாவது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வாசனங்களை குடிக்குள்ளவர்களாய் மாற வேண்டும். எல்லாரும் கரங்களை நீட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு வேக சொல்ல மாலை திருச்சொல்ல என்ன செய்ததுதான், காத்திருந்து ஜெபமணினார்கள், அனுதினமும் ஜெபமணினார்கள், வாக்கு திட்டங்களை சொல்லி ஜெபமணினார்கள், ஓ ஊக்கமாக ஜெபமணினார்கள். குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்ப ஜெபம் தேவ மகிமையை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஆகவேதான் அருமையான தேவ ஜனமே உங்களை பார்த்து அதிகமா சொல்றேன், குடும்பமா சேர்ந்து ஜோமனுங்க, காத்திருந்து ஜோமனுங்க, ஊக்கமா ஜோமனுங்க. ஜெபம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும். வெளிப்படையான அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த வேத வசனம் தான். பழைய 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சுன்னா முதல் நாள் பாவத்தை குறித்து பேசுவாங்க, ரெண்டாவது நாள் ஞானத்தை குறித்து பேசுவாங்க, மூன்றாவது நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசுவாங்க, நாலாவது நாள் வருகை குறித்து பேசுவாங்க. இன்னைக்கு 10 நாள் மீட்டிங் நடந்தாலும் ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒண்ணையும் பேசுறதில்லை. அதனால ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும்னா பெருகுவார்கள். இந்த வாரத்தில் வாசிக்க முதல் அதிகாரம், ரெண்டாம் அதிகாரம், மூணாம் அதிகாரம், நாலாம் அதிகாரம்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா வசனம் பெருக 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 சீசனுடைய தொகை பெருகிட்டே போச்சு. இன்னைக்கு சபையில தேவ ஜனங்களுடைய பெருக்கம் உண்டாகும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் இருக்கிறதோ அவ்வளவு கவனம் பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. அவை வேத வசனத்துல வாசிக்கிற முதலாவது அவர்கள் வசனத்தை உபதேசத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய வாழ்க்கையில ஜபமும் வேத வசனமும் நம்முடைய மகிமையை கொண்டு வரட்டும் அப்பா. இந்த பேரின்ப அசெம்பிளிஸ்தாக்கார் சபைக்குள்ள ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காய் ஜபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜபம் வேத வசனம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்.
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்திலும் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் தந்தருளுங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும் வரை நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக.